வீட்டில் இருந்தபடியே யார் யார் வாக்களிக்க முடியும்? தேர்தல் ஆணையம் விளக்கம். அனைவருக்கும் வணக்கம். தேர்தலில் வாக்களித்தல் என்பது ஒவ்வொரு குடிமகனின் முதல் கடமையாகிறது. அவ்வாறு வாக்களிக்க ஆர்வம் காட்டாது, வாக்களிக்க வராமல் இருப்பது என்பது மக்களாட்சிக்கு அந்த குடிமகன் செய்யும் மிகப்பெரிய துரோகமாக கருதப்பட வேண்டிய ஒரு நிகழ்வாகவே உள்ளது. ஆம், 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறும் தேர்தல்களில் கூட வாக்களிப்பதற்கென ஒரு 2 மணி நேரத்தை ஒதுக்கி வாக்களிக்காமல் இருந்துவிட்டு ஒருவர் தனது ஜனநாயக உரிமையை எதிர்பார்ப்பது என்பது ஏற்புடையதாக இருக்காது. அதேபோல் மக்களாட்சி நடைபெறும் ஒவ்வொரு நாட்டிலும் அந்நாட்டில் உள்ள வாக்களிக்க தகுதியுடைய ஒவ்வொரு குடிமகனுக்கும் வாக்களிக்கும் உரிமையை வழங்குவது என்பதும் அந்த நாட்டு அரசாங்கத்தின் முக்கிய கடமையாக வரையறுக்கப்பட்டுள்ளது. அதன்படி வாக்களிப்பதற்கென நேரடியாக வாக்களிக்க இயலாதவர்களுக்கென தபால் ஓட்டு என்ற ஒரு முறை நடைமுறைப்படுத்தப்பட்டு பயன்பாட்டில் உள்ளது. இந்நிலையில் அந்த தபால் ஓட்டு முறையை பயன்படுத்தி வாக்களிக்கும் முறை யார் யாருக்கு உண்டு என்பதும் அனைவராலும் அறியப்பட வேண்டிய ஒன்றே. பெரும்பாலும் தபால் ஓட்டு என்பது வாக்களிக்கும் நாளில் தேர்தல் பணியில் ஈடுபடும் அரசு அலுவலர்கள் தங்களது வாக்கினை செலுத்துவதற்கான ஒரு முறையாகவே கருதப்பட்டு வருகிறது. இந்நிலையில் மக்கள் வாக்களிப்பதற்கான வாய்ப்பினை அதிகப்படுத்தும் வகையில் இந்த தபால் ஓட்டு முறை விரிவுபடுத்தப்பட்டு யார் யாருக்கெல்லாம் வழங்கப்பட்டுள்ளது என்பது பற்றிய விளக்கத்தினை தேர்தல் ஆணையம் வழங்கியுள்ளது. இது பற்றி இப்பதிவில் காண உள்ளோம். இதுவரை நமது தட்சால் யுவர் ஆனர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்துவதுடன் லைக் கொடுத்து உங்கள் நண்பர்கள், உறவினர்கள் என அனைவருக்கும் ஷேர் செய்து நமது இந்த சமுதாய மேம்பாட்டு முயற்சிக்கு ஓர் அரணாக இருந்து ஆதரவு அளிக்கும்படி அன்புடன் வேண்டுகிறேன். தேர்தல் பணியில் ஈடுபடும் அரசு அலுவலர்கள் தவிர்த்து வயது முதிர்வின் காரணமாகவும் உடல்நிலை குறைவு ஏற்படுவதற்கு வாய்ப்பு அதிகம் உள்ளவர்களுமான 80 ஆண்டுகளுக்கு மிகுந்த வயதுடைய மூத்த குடிமக்களுக்கு இவ்வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. மேலும் வாக்குச்சாவடிக்கு நேரடியாக சென்று வாக்களிக்க சாத்தியமில்லாதவரான பாதிப்பை உடலில் கொண்டுள்ள மாற்றுத்திறனாளிகளும் இவ்வாய்ப்பினை பயன்படுத்தி கொள்ளலாம். தொற்றுநோய் பாதிப்பால் இன்று உலகே மிரண்டிருக்கும் இக்காலகட்டத்தில் எளிதில் ஒருவரிடமிருந்து மற்றவருக்கு பரவத்தக்க கொரோனா போன்ற வியாதியால் பாதிக்கப்பட்டவர்கள் அல்லது அவ்வாறான சந்தேகத்திற்கு உரியவர்களானவர்கள் ஆகியோர் வாக்குச்சாவடிக்கு சென்று வாக்களிப்பதன் மூலம் அவர்கள் மூலம் அந்த வியாதி பரவ காரணமாகிவிடக்கூடாது என்ற நோக்கில் அத்தகையவர்களுக்கும் தபால் ஓட்டளிக்கும் வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. மேற்கண்டவாறு 80 வயதிற்கு அதிகமான இந்திய மூத்த குடிமக்கள் தங்களது வயதிற்கான ஏற்கத்தகுந்த சான்று மாற்றுத்திறனாளிகள் அரசால் வழங்கப்பட்டுள்ள மாற்றுத்திறனாளிக்கான சான்று மற்றும் கொரோனா நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் அந்நோய் உறுதி செய்யப்பட்டதற்கான மருத்துவ சான்று அல்லது அந்த நோய் தொற்றுள்ளதாக சந்தேகித்து கொள்ளும் நபர்கள் தங்களது சொந்த விருப்பத்திற்கான சான்று ஆகியவற்றை தேர்தல் ஆணைய அதிகாரிகளிடம் சமர்ப்பித்து தபால் ஓட்டு முறையை பயன்படுத்தி வீட்டிலிருந்தபடியே வாக்களிக்க முடியும். மேற்கண்டவாறு அந்த 3 வகையினர் தங்களது சொந்த விருப்பத்தின் பேரில் தேர்தல் ஆணையத்திடம் அதற்கான விண்ணப்பத்தினை பெற்று அதனை பூர்த்தி செய்து உரிய சான்றுகளை வழங்குவதன் மூலம் அவர்களது வாக்குகள் வீட்டிலிருந்தே பெறப்படுவதற்கான வாய்ப்பு வழங்கப்படலாமா என்ற முடிவு தேர்தல் அதிகாரிகளால் ஆராயப்படும். அவ்வாறு அதற்கு தகுதியான விண்ணப்பதாரர்களுக்கு அவர்களது வாக்குகள் வீட்டில் வந்து பெறப்படுவதற்கான நாள் போன்ற விவரங்கள் தபால் மூலமோ அல்லது தொலைபேசி வழியாகவோ தெரிவிக்கப்படும். அந்த குறிப்பிட்ட நாளில் அந்த வாக்காளர் வீட்டில் இல்லாத சூழ்நிலை நிலவுமாயின் அவர்களுக்கு மீண்டும் 2ஆம் முறை அந்த வாய்ப்பு வழங்கப்படும் வகையில் மற்றொரு தேதி மீண்டும் வழங்கப்படும். 2வது முறையும் அவ்வாய்ப்பினை பயன்படுத்தி கொள்ள இயலாதவர்கள் அம்முறையில் வாக்களிக்கும் வாய்ப்பை தவறவிட்டவர்களாகிவிடுவார். இம்முறையை பயன்படுத்தி வாக்களித்தவர்கள் வாக்குச்சாவடியில் சென்று வாக்களிக்க இயலாது. மேலும் இவ்வகை பதிவு நேர்மையான முறையில் வாக்காளரின் சொந்த விருப்பத்தின்படியே வாக்களிக்கப்பட்டது என்பதை உறுதி செய்யும் வகையில்
அந்த வாக்காளரின் தனிப்பட்ட உரிமைக்கான இரகசியத்திற்கு எந்தவித குந்தகமும் நேர்ந்து விடாமல் வீடியோ எடுக்கப்படுவதற்கான விதிமுறைகளும் விதிக்கப்பட்டுள்ளன. 100% வாக்குப்பதிவினை எட்டும் வகையில் தேர்தல் ஆணையம் எடுத்து வரும் முயற்சிகளுக்கு ஊக்கமளிக்கும் வகையில் சரியான தலைவரை தேர்ந்தெடுக்கும் வகையில் வாக்குப்பதிவு நாளன்று நமது வாக்கினை அனைவரும் செலுத்திடுவோம். ஜனநாயகம் காத்திடுவோம். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். மீண்டும் புதிய சமுதாய சிந்தனை கருத்துக்களுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.